என் அன்பின் செல்வமே, உனக்காக உன் சாயப்பா வந்துள்ளேன். உன் மனதில் உள்ளதை மனமிட்டு பேசு என் குழந்தையே. நீ உன் கவலைகளையே நினைத்து கொண்டிருந்தால் எதை உன்னால் சாதிக்க முடியும்? நீ இத்தனை நாட்கள் கவலைப்படுவதை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். அதனால் ஏதாவது பயன் இருந்ததா? சொல் என் குழந்தையே. நீ கவலைப்படுவதால் ஒன்றும் கிடைக்காது. அதனால் முதலில் நீ கவலைப்படுவதை நிறுத்து. நான் கவலைப்படுவதை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள் என்றால் எதற்காக எனக்கு நீங்கள் உதவ முன்வரவில்லை சாயப்பா என்று கேட்கின்றாயா? சொல்கிறேன், கேள். உன் வாழ்வில் கவலைகளை நான் அனுமதிக்க காரணம் உன் வாழ்க்கையில் சில பாடங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நீ அனைவரையும் நம்பி அடிக்கடி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறாயல்லவா? அதற்காகத்தான். அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பதற்காகவே கவலைகளை உன் வாழ்வில் அனுமதித்தேன். இப்போது நீ உன் வாழ்வில் வந்த உறவுகளின் உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டாயல்லவா? இனியாவது திருந்தி வாழ பழகு என் செல்வமே. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்த்தவே நான் அவ்வாறு செய்தேன். நீ அழுதால் முதலில் கவலைப்படும் உள்ளம் யாராக இருக்கும்? அது உன்மேல் முழுமையாக பாசம் வைத்த சாயப்பாவாகத்தானே இருக்கும். இதை எப்போது நீ உணர்வாய் குழந்தையே? இனி நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்வமே. உன் சாயப்பா இனி உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். உன்னுடனே இருந்து உனக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ்வில் உயரச் செய்வேன். இது உன் சாயப்பாவின் உண்மையான வாக்கு. ஜெய் சாயி பாபா.